வணக்கம், வெல்கம் டு சோமி குக்கரி. இன்னைக்கு நம்ம சோமி குக்கர்ல ஒரு சூப்பரான கலக்கலான கார பணியாரம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். வாங்க, தேவையான பொருட்கள் பார்த்துடலாங்க. நான் இன்னைக்கு பணியாரம் மாவை நல்லா புளிக்க வச்சு எடுத்து வச்சிருக்கேங்க. இந்த மாவோட ஃபுல் டீட்டெயில் ஏற்கனவே இனிப்பு பணியார வீடியோவில் நம்ம கொடுத்துருக்கோம். வீடியோவோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கு, மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ மாவில் தாளிச்சு கொட்டுறதுக்கான பொருள்லாம் பார்த்துடலாங்க. கொஞ்சமாக நறுக்கிய வெங்காயம், கொத்தமல்லி இலைகள், பச்சை மிளகாய், ஸ்ப்ரிங் ஆனியன், கடலைப்பருப்பு சிறிதளவு எடுத்துக்கறலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து, எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு, உளுந்தம் பருப்பு, சீரகம், கடலைப்பருப்பு சேர்த்து, கடலைப்பருப்பு நல்லா பொன்னிறம் ஆனதுக்கப்புறமா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் சேர்த்து வதக்கி எடுத்துக்க போகிறோங்க. வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா கார்த்திற்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்க போகிறோங்க. நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாவை சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கடைசியாக கொஞ்சமாக ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ், கொத்தமல்லி இலைகள் சேர்த்துக்கறலாங்க. உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தாளிப்புக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவில் உப்பு சேர்த்துருக்கனால இந்த தாளிப்புக்கு அளவாக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கறலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் இந்த தாளிப்பை கரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மாவு நல்லா கலந்தாச்சு. பணியாரம் ஊற்றுறதுக்கு மாவு தயாராகிருச்சு. அடுப்பில் பணியாரக்கல்லை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி நல்லா சூடேற்றி வச்சுருக்கேங்க. பணியாறுக்கள் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை முக்கால் குழி நெம்புற அளவுக்கு பணியாரம் ஊற்றி எடுத்துக்கறலாம். நம்ம முழு குழி நெம்புற அளவுக்கு ஊற்றினோம்னா புசு புசுன்னு பணியார வேகையில் வெளியெல்லாம் வந்துடுங்க. ரெண்டு சைடும் திருப்பி போட்டு 5 நிமிஷம் அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஒரு சைடு 5 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நான் திருப்பி போட்டிருக்கேன். 3-5 நிமிஷம் போல் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்க போகிறோங்க. ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சு, நான் திருப்பி போட்டு பணியாரம் நல்லா எடுக்க வருதுங்க. உள்ளெல்லாம் மாவு நல்லா வெந்துருச்சு. இப்போ பணியாரத்தை வெளியே எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கலக்கலான கார பணியாரம் தயாராகிருச்சு. இனிப்பு பணியாரம் பிடிக்காதவங்களுக்கு இந்த மாதிரி கார பணியாரம் செஞ்சு கொடுங்க. இது கூட தேங்காய் சட்னி, கார சட்னி எல்லாமே அட்டகாசமான டேஸ்ட்ல இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சௌமி குக்கரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்யூ.